கொஞ்சம் உப்பு தண்ணியில போட்டுக்கலாம். இப்ப நான் கிழங்க பாதிய உடைச்சு போடுறேன். தேங்காய் துருவிக்கலாம். பாதாம் மூடி அதுக்கமாக திராட்சையை வந்து இப்போ நம்ம துருவி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் உடச்சும் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிர்ச்சிச்சு, அதனால கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ கடாய் வைக்கிறேன். நான் கடாய் வச்சுட்டு நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி திராட்சை அதுக்கப்புறமா பாதாம் வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த அதை எடுத்து நான் போடுறேன். இது நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ரவுண்டாக முந்திரி திராட்சை பாதாம் எல்லாம் நல்லா வறுத்தாச்சு, அதனால நான் இப்போ எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ தேங்காயை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டா எலும்பும் அதுக்கப்புறமா பல்லும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்கின் வந்து அது ஷைனிங்காக வச்சுக்கும். அதுக்கப்புறமா குழந்தைங்க சாப்பிட்டா வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறமா சுகர் பேஷண்ட்ஸ் வந்து அது கம்மியாக சாப்பிடணும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது
வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். பாய். எல்லாம் நாங்கள் மம்மியோட ஹெல்ப்பால் தான் பண்ணோம். நீங்களே தனியாக பண்ணாதீங்க, உங்கள் மம்மியோட ஹெல்ப்பால் பண்ணுங்க.